ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் அவங்க சிண்டு. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஏற்கனவே ஜியோவில் எப்படி ஃப்ரீயாக காலர் டியூன்லாம் செட் பண்ணுறது, ஏற்கனவே நம்ம செட் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி டீஆக்டிவேட் பண்ணிட்டு திரும்ப புதுசான காலர் டியூன் செட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஆனால் அந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக இல்லை, இதில் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பர்சனலாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த டவுட் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுறது தான் இந்த ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நீங்களுமே புதுசாக காலர் டியூன் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட மொபைலுக்கு சூப்பரான காலர் டியூனை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும், அதனால தான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் இது போல் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை எழுதிட்டு ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே காலர் டியூன் செட் பண்ணணும் அப்படின்னா ஜியோ செவன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் காலர் டியூன் செட் பண்ணுவோம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்துட்டீங்கன்னா மை ஜியோ அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து ஜியோ சிம் வச்சிருக்க எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம காலர் டியூன் வந்து செட் பண்ணிக்க முடியும். அந்த ஜியோ செவன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் நமக்கு தேவையே இல்லை. நீங்கள் மை ஜியோ அப்ளிகேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் காலர் டியூன் உங்களோட மொபைலுக்கு செட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சிம்பிளான ட்ரிக் தான். நீங்கள் ஜியோ ஆப் வச்சிருந்தீங்க அப்படின்னா மை ஜியோ அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிங்கனா அதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த அப்ளிகேஷன்ல கீழே பார்த்துட்டீங்கன்னா ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் தேட பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜியோ டியூன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா பலவிதமான ரிங்டோன் வந்து அதில் கொட்டி கிடக்கும். பல லாங்குவேஜில் பல ரிங்டோன் இருக்கும். நமக்கு தேவையானது தமிழ் தானே, அந்த காலேஜ் தானே நம்ம செட் பண்ணணும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாங்குவேஜ் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்துட்டீங்கன்னா தமிழ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது நம்ம லாங்குவேஜ் இருக்கும். அந்த தமிழுங்கிறத கொடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா தமிழில் உள்ள பலவிதமான காலர் டியூன் வரும். அதில் உங்களுக்கு தேவையான காலர் டியூன் வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா மேலே சர்ச் பார் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி கூட உங்களுக்கான காலர் டியூனை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் சர்ச் பண்ணி காலர் டியூன் எடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்துக்கிட்டீங்கன்னா செட் காலர் டியூன் அப்படின்னு வரும். அந்த செட் காலர் டியூன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து காலர் டியூன் செட் ஆகிடும். உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், உங்களோட சிம்முக்கு ஒரு மெசேஜ் வந்துடும், உங்களுக்கான ஜியோ காலர் டியூன் செட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து நீங்கள் கால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான காலர் டியூன் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும். இதுக்கு எந்த விதமான சார்ஜுமே ஜியோலேருந்து எடுத்துக்க மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாகவே இந்த ஒரு காலர் டியூனை நம்ம ஃப்ரீயாகவே வச்சுக்க முடியும். எந்த விதமான சார்ஜுமே ஜியோ வந்து கலெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் மந்த்லி பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கவலையை வேணால் ஃப்ரீயாகவே லைஃப் டைம் ஃபுல்லாகவே நீங்கள் ஜியோ காலர் டியூன் செட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வியூஸும் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாக வர மாட்டேங்குது, ரொம்பவே ஸ்லோவாக நம்ம சேனல் க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் நம்ம சேனலுக்காக பண்ணிடுங்க, அவ்வளோதாங்க. இது போல் சூப்பரான அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.